ஃபோனில் வேறு சார்ஜ் இல்லை, போர் அடிது, என்ன பண்ணலாம்? சரி டிவி பார்த்துருமால ஆச்சு, சரி டிவி பார்ப்போம், சரி டிவி பார்ப்போம். ஏய் ரிமோட்டை கொடு. நான் சன் மியூசிக் பார்க்குறேன். கண்ணு ரெண்டு மூடி இருக்கு, டிவி பார்க்குறேன்னு போய் சொல்கிறேன். அப்பாவை கூப்பிட்டா? ஐயோ வேணாம் வேணாம், அப்பாலாம் அது கூப்பிட்றேன். அந்த பையன் இருக்கட்டும். இவகிட்ட தான் எப்படி ரிமோட்டை வாங்குறது தெரியல, ஐடியா யோசிக்கணும். கீழே கருப்பா மூச்சு, இந்தா பிச்சுக்கோ. ஐயோ கருப்பா மூச்சு, கருப்பா மூச்சு, கருப்பா மூச்சு. எப்படியோ ரிமோட் வாங்கியாச்சு. சரி சேனலை மாற்றுவோம். மணி என்னாச்சு? ஏய் மணி 7 ஆயிடுச்சா? நல்லனே சன் டிவி வீடா? சன் டிவியில் வைக்க முடியாது, போமா. இப்போ நீ சன் டிவி வைக்கல, நைட்டு உனக்கு சோறு கிடையாது, பார்த்துக்கோ. ஆமாம், இல்லை நான் மட்டும் சரவணாம்பாள் ஹோட்டலில் சேராம செஞ்சு கீச்சிடுவீங்க. அடப்போம்மா, எப்போ பார்த்தாலும் சாம்பார் ரசம் மோருன்னு. இப்போ நான் டிவி பார்க்க போகிறேன், யாருமே என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, சரியா? சரி சேனலை மாற்று. ஐயோ இந்த பாட்டா, ஐயோ ரசம் மாற்றுங்க. ஏய் அந்த பாட்டு வை. ஐயோ கண்டுபிடிச்சாரே பா, ஃபோனில் இதே பாட்டு தானே கேட்குறீங்க, டிவியில் ஏன் அந்த பாட்டு கேட்குறீங்க? போய் ஃபோன்லேயே போய் பாருங்கப்பா, போங்கப்பா. வைக்க சொன்னால் வைக்கணும், வை. சரி மாற்றிட்டேன். என்ன பண்ணலாம்? ஆ என்னடாச்சு அப்பா? கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுப்பா. கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சா? நான் பாட்டு கேட்கும் போது தான் இப்படி ஆகணுமா? சரி நான் ஃபோன்லேயே கேட்டுக்கிறேன். லைட்லாம் ஆன்ல இருக்குது, கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு நம்பிட்டார். சரி ஆன் பண்ணுவோம். நிஜமா இல்லை கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சா? அட போடி, நீங்களும் உங்க டிவியா?